ஹவுஸ் ஓனருக்கும் டெனண்ட்டுக்கும் நடக்கக்கூடிய கான்வர்சேஷன் தான் பார்க்க போகிறோம் ஹவுஸ் ஓனர்னா நமக்கு தெரியும் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரவங்க ஸோ டெனென்ட் அப்படின்னா அந்த வீட்டில் வாடகைக்கு இருக்கிறவங்கள தான் டெனண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்குலாம் நடக்க போகிற கான்வர்சேஷன் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து டெனண்ட் கேட்குறாங்க ஹலோ சார் ஐ அம் சர்ச்சிங் ஃபார் இயர் ஹவுஸ் ஐ ஹர்ட் தட் யுவர் ஹவுஸ் இஸ் வேக்கெண்ட் அப்படின்னா வணக்கம் சார் நான் வீடை தேடிட்டு இருக்கேன் உங்கள் வீடு காலியாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன் உங்கள் வீடு காலியாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன் ஹலோ சார் அப்படின்னா வணக்கம் சார் அப்படின்னு சொல்கிறது ஐ எம் சர்ச்சிங் ஃபார் யர் ஹவுஸ் அப்படின்னா நான் வீடு தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது ஹர்டு அப்படின்னா கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறது யுவர் ஹவுஸ் இஸ் வேகண்ட் வேக்கண்ட் அப்படின்னா காலியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஸோ அதுக்கு ஹவுஸ் ஓனர் வந்து எஸ் ப்ளீஸ் கம் ஐ வில் ஷோ யூ அரவுண்ட் த ஹவுஸ் எஸ் ப்ளீஸ் கம் ஐ வில் ஷோ யூ அரவுண்ட் த ஹவுஸ் அப்படின்னா ஆமாம் உள்ள வாங்க நான் உங்களுக்கு வீட்டை சுற்றி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் உள்ளே வாங்க நான் உங்களுக்கு வீட்டை சுற்றி காட்டுறேன் ஸோ அதுக்கு டெனன்ட் வந்து ஹவுஸ் லுக்ஸ் நைஸ் ஹவுஸ் லுக்ஸ் நைஸ் இஸ் திஸ் த லிவிங் ரூம் இஸ் திஸ் த லிவிங் ரூம் அப்படின்னு கேட்குறாங்க ஹவுஸ் லுக்ஸ் நைஸ் அப்படின்னா வீடு நல்லா இருக்குது இதுதான் லிவிங் ரூமா அப்படின்னு கேட்குறாங்க வீடு நல்லா இருக்குது இதுதான் லிவிங் ரூமா ஸோ அதுக்கு ஹவுஸ் ஓனர் வந்து எஸ் திஸ் இஸ் த லிவிங் ரூம் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் டூ பெட்ரூம்ஸ் அண்ட் எ கிச்சன் ஆல்சோ தேட் எஸ் திஸ் இஸ் த லிவிங் ரூம் அப்போட் ஃப்ரம் திஸ் டூ பெட்ரூம்ஸ் அண்ட் எ கிச்சன் ஆல்சோ தேட் ஆமாம் இது தான் லிவிங் ரூம் இது போக ரெண்டு பெட்ரூம் அப்புறம் ஒரு கிச்சன் இருக்குது ஆமாம் இது தான் லிவிங் ரூம் இது போக ரெண்டு பெட்ரூம் அப்புறம் ஒரு கிச்சன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எஸ் அப்படின்னா ஆமாம் திஸ் இஸ் த லிவிங் ரூம் அப்படின்னா இதுதான் லிவிங் ரூம் அப்படின்னு சொல்றாங்க அப்போட் ஃப்ரம் அப்படின்னா இது போக ரெண்டு பெட்ரூம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் ஏ கிச்சன் ஆல்சோ தேர் அப்படின்னா ஒரு கிச்சன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு டெனெண்ட் வந்து ஹவு மெனி பாத்ரூம்ஸ் ஆர் தேட் ஹவு மெனி பாத்ரூம்ஸ் ஆர் டேர் அப்படின்னா எத்தனை பாத்ரூம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க எத்தனை பாத்ரூம் இருக்குது ஸோ அதுக்கு ஹவுஸ் ஓனர் வந்து டூ பாத்ரூம்ஸ் ஒன் இஸ் அ காமன் டாய்லெட் அண்ட் த அனதர் ஒன் இஸ் அட்டாச் டு பெட்ரூம் ரெண்டு பாத்ரூம் இருக்குது ஒன்று காமன் டாய்லெட் இன்னொன்று பெட்ரூமோட அட்டாச் ரெண்டு பாத்ரூம் இருக்குது ஒன்று காமன் டாய்லெட் இன்னொன்று பெட்ரூமோடு அட்டாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு டெனெண்ட் வந்து இஸ் வாட்டர் அவைலபிள் ஃபார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இஸ் வாட்டர் அவைலபிள் ஃபார் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படின்னு கேட்கறாங்க தண்ணி இருபத்தி நாலு மணி நேரமும் வருமா அப்படின்னு கேட்குறாங்க தண்ணி இருபத்தி நாலு மணி நேரமும் வருமா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதுக்கு ஹவுஸ் ஓனர் வந்து தெர் இஸ் நோ வாட்டர் ப்ராப்ளம் தெர் இஸ் நோ வாட்டர் ப்ராப்ளம் தெர் இஸ் எ பிக் ஓவர் ஹெட் டேங்க் ஆன் த ரூஃப் தெர் இஸ் ஏ பிக் ஓவர் ஹெட் டேங்க் ஆன் த ரூஃப் தண்ணி பிரச்சனை இல்லை மாடில பெரிய தொட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரூஃப் அப்படின்னா மாடி ரூஃப் மேலே பெரிய தொட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு டெனண்ட் வந்து ஆர் தேர் ரூம்ஸ் அப்டேட்ஸ் ஆல்சோ ஆர் தேர் ரூம்ஸ் அப்டேட்ஸ் ஆல்சோ மாடையிலையும் ரூம் இருக்கா மாடியிலையும் ரூம்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதுக்கு ஹவுஸ் ஓனர் நோ இட்ஸ் ஜோனியா ஓப்பன் டெரஸ் நோ இட்ஸ் ஜோனியா ஓப்பன் டெரஸ் அப்படின்னா இல்லை அது மொட்டை மாடி இல்லை அது மொட்டை மாடி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு டெனெட் வந்து ஐ லைக் த ஹவுஸ் ஹவு மச் இஸ் த ரெண்ட் ஐ லைக் த ஹவுஸ் ஹவு மச் இஸ் த ரெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு வீடு பிடிச்சிருக்க வாடகை எவ்வளோ எனக்கு வீடு பிடிச்சிருக்க வாடகை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஹவுஸ் ஓனர் சொல்கிறாங்க ருபீஸ் நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பெர் மந்த் இன்க்ளூடிங் வாட்டர் பில் ருப்பீஸ் நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பெர் மந்த் இன்க்ளூடிங் வாட்டர் பில் வாட்டர் பில்லோடு சேர்த்து ரூபாய் ஒம்பதாயிரத்தி ஐநூறு அப்படின்னு சொல்கிறாங்க தண்ணி பில்லோடு சேர்த்து ஒம்பதாயிரத்தி ஐநூறு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மாதத்துக்கு ஸோ அதுக்கு தெனென்ட் வந்து ஹவு மச் அட்வான்ஸ் அமௌண்ட் ஐ ஹாவ் டு பே ஹவு மச் அட்வான்ஸ் அமௌண்ட் ஐ ஹாவ் டு பே அப்படின்னா அட்வான்ஸ் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க அட்வான்ஸ் எவ்வளோ கொடுக்கணும் ஸோ அதுக்கு ஹவுஸ் ஓனர் வந்து ருபீஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் அட்வான்ஸ் ருபீஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் அட்வான்ஸ் அப்படின்னா அட்வான்ட் வந்து ஐம்பதாயிரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு டெனட் வந்து ஓகே தேங்க்ஸ் ஐ வில் டிசைட் வித் மை ஃபேமிலி அண்ட் தென் லெட் யூ நவ் ஓகே தேங்க்ஸ் ஐ வில் டிசைட் வித் மை ஃபேமிலி அண்ட் தென் லெட் யூ நவ் அப்படின்னு சொல்கிறாங்க சரி தேங்க்ஸ் நான் ஃபேமிலியோட முடிவு பண்ணிட்டு சொல்கிறேன் சரி தேங்க்ஸ் நான் ஃபேமிலியோடு முடிவு பண்ணிவிட்டு சொல்கிறேன் ஃபேமிலியோடு முடிவு பண்ணிவிட்டு சொல்கிறேன் ஸோ அதுக்கு ஹவுஸ் ஓனர் வந்து வெல்கம் பட் ஸோ மெனி பீப்புள் ஆர் விசிட்டிங் த ஹவுஸ் ஸோ டிசைட் சோன் பட் ஸோ மெனி பீப்புள் ஆர் விசிட்டிங் த ஹவுஸ் ஸோ டிசைட் ஸோம் அப்படின்னா வெல்கம் அப்படின்னா வாங்க அப்படின்னு சொல்கிறது ஆனால் நிறைய பேர் வீட்டை பார்க்க வராங்க ஸோ நீங்கள் சீக்கிரம் முடிவு பண்ணுங்கள் ஆனால் நிறைய பேர் வீட்டை பார்க்க வராங்க ஸோ நீங்கள் சீக்கிரம் முடிவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க டிசைட் சூன் அப்படின்னா சீக்கிரம் டிசைட் பண்ணுங்கள் முடிவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஐ வில் நெட் யூ நோ பை டுடே நைட் இட் செல்ஃப் தேங்க்யூன்னு சொல்கிறாங்க அதாவது இன்றைக்கி நைட்டே உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க டுடே நைட் அப்படின்னா இன்னைக்கு நைட் ஐ வில் லெட் யூ நோ பை டுடே நைட் இட் செல்ஃப் அப்படின்னா இன்றைக்கி நைட்டே உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாங்க நன்றி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நடக்கிற ஒரு ஃபோன் கான்வர்சேஷன் அவங்க வந்து எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ அந்த அவங்க ப்ரிப்பேர் பண்ண எக்ஸாம் பற்றி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க அதை பற்றினா கான்வர்சேஷன் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னது இல்லையா ஸோ ஒருத்தர் வந்து ரவி இன்னொருத்தர் வந்து சுரேஷ் ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோன் வந்து ரவி சொல்கிறாரு ஹலோ சுரேஷ் ஃபோனில் சொல்கிறாரு ஹலோ சுரேஷ் ஹவ் இஸ் யுவர் ப்ரிப்பரேஷன் ஃபார் த எக்ஸாம் கோயிங் ஆன் ஹலோ சுரேஷ் ஹவ் இஸ் யுவர் ப்ரிப்பரேஷன் ஃபார் த எக்ஸாம் கோயிங் ஆன் அப்படின்னா ஹலோ சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஹவ் இஸ் யுவர் ப்ரிப்பரேஷன் ஃபார் த எக்ஸாம் அப்படின்னா உன்னோடய எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வந்து எப்படி போய்ட்டுருக்கு அப்படின்னு கேட்குறாங்க கோயிங் ஆன் அப்படின்னா எப்படி போய்ட்டுருக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்குறது ஸோ அந்த ஃபுல் சென்டென்ஸ் வந்து ஹவ் இஸ் யுவர் ப்ரிப்பரேஷன் ஃபார் த எக்ஸாம் கோயிங் ஆன் அப்படின்னா உன்னோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதுக்கு சுரேஷ் வந்து ஆல் கோயிங் ஃபைன் ஆல் கோயிங் ஃபைன் அப்படின்னா எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஐ ஐம் ஒரிட் அபவுட் த ஃபிசிக்ஸ் எக்ஸாம் பட் ஐ ஐம் ஒரிட் அபவுட் த ஃபிசிக்ஸ் எக்ஸாம் அப்படின்னா ஆனால் எனக்கு ஃபிசிக்ஸ் எக்ஸாம் பற்றி தான் கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு ஃபிசிக்ஸ் எக்ஸாம் பற்றி தான் கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு ரவி வந்து சேம் ஹியர் சுரேஷ் அப்படின்னா அதே தான் சுரேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க ஐ ஐம் ஆல்சோ எ பிட் ஒரீட் அபவுட் த ஃபிசிக்ஸ் எக்ஸாம் ஐ ஐம் ஆல்சோ எ பிட் ஒரீட் அபவுட் த ஃபிசிக்ஸ் எக்ஸாம் அப்படின்னா எனக்கும் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் பற்றி தான் கொஞ்சம் கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பிட் ஒரீடு அப்படின்னா கொஞ்சம் கவலையாக இருக்குது அப்படின்னு எவ்ரிதிங் எல்ஸ் இஸ் ஃபைன் ஃபார் மீ எவ்ரி எல்ஸ் இஸ் ஃபைன் ஃபார் மீ அப்படின்னா வேற எல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்றாங்க வேற எல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்றாங்க சுரேஷ் வந்து ஐ ஹாவ் ஏ லாட் ஆஃப் டவுட்ஸ் அபவுட் த எலக்ட்ரானிக்ஸ் சாப்டர் அப்படின்னா எல்ல எனக்கு எலக்ட்ரானிக்ஸ் சாப்டர்ல தான் நிறைய டவுட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க லாட் ஆஃப் டவுட் அப்படின்னா நிறைய டவுட் ஸோ அதுக்கு ரவி வந்து ஐ கேன் ஹெல்ப் யூ இன் த எலக்ட்ரானிக்ஸ் சாப்டர் இஃப் யூ வாண்ட் அப்படின்னா நான் உனக்கு எலக்ட்ரானிக்ஸ் சாப்டரில் ஹெல்ப் பண்ணுறேன் உனக்கு வேணும் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க பட் யூ ஹாவ் டு ஹெல்ப் மீ டு லேர்ன் டைனமிக்ஸ் பட் யூ ஹாவ் டு ஹெல்ப் மீ டு லேர்ன் டைனமிக்ஸ் அப்படின்னா நீ எனக்கு டைனமிக்ஸ் கற்றுக்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு சுரேஷ் வந்து கிரேட் ஐடியா ரவி அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல யோசனை நல்ல ஐடியா ரவி அப்படின்னு சொல்கிறாங்க ஐ கேன் ஹெல்ப் யூ வித் டைனமிக்ஸ் அப்படின்னா என்னால் உனக்கு டைனமிக்ஸ் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஐ கேன் ஹெல்ப் யூ வித் டைனமிக்ஸ் அப்படின்னா என்னால் உனக்கு டைனமிக்ஸ் கற்றுக்க ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க டைனமிக்ஸில் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க கம் டு மை ஹோம் வி கேன் ஸ்டடி டுகெதர் கம் டு மை ஹோம் வி கேன் ஸ்டடி டுகெதர் அப்படின்னா வீட்டுக்கு வா நம்ம சேர்ந்து படிக்கலாம் வீட்டுக்கு வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ரவி வந்து ஷியோர் சுரேஷ் டெல்மி கம் டு யுவர் ஹோம் ஷியோர் சுரேஷ் அப்படின்னா நிச்சயமா சுரேஷ் அப்படின்னு சொல்றாங்க டெல்மி அப்படின்னா சொல்ல வென் கேன் ஐ கம் டு ஹவுஸ் அப்படின்னா எப்போ உன்னோட வீட்டுக்கு வரணும்னு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு சுரேஷ் வந்து லெட்ஸ் மீட் டுடே ஈவினிங் ரவி லெட்ஸ் மீட் டுடே ஈவினிங் ரவி அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங் சந்திக்கலாம் ரவி அப்படின்னு சொல்கிறாங்க இன்னைக்கு ஈவினிங் சந்திக்கலாம் ரவி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு ரவி வந்து ஓகே சுரேஷ் சியூ தேர் ஓகே சுரேஷ் சியு தேட் அப்படின்னா சரி சுரேஷ் பாப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சுரேஷ் பார்ப்போம் ரயில்வே ஸ்டேஷனில் பேசஞ்சருக்கும் டிக்கெட் கிளர்க்குக்கும் நடக்கிற ரயில்வே ஸ்டேஷன் கான்வர்சேஷன் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பேசஞ்சர் கேட்குறாங்க வென் த சென்னை ட்ரெயின் அரைவ் வென் த சென்னை ட்ரெயின் அரைவ் அப்படின்னா சென்னை ட்ரெயின் எப்போ வரும் அப்படின்னு கேட்குறாங்க சென்னை ட்ரெயின் எப்போ வரும் டிக்கெட் கிளர்க்கு வந்து சொல்கிறாங்க It will arrive evening at 6.30 pm and depart at 6.45 pm It will arrive evening at 6.30 pm and depart at 6.45 pm டிபார்ட் அட் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் பிஎம் சாயந்தரம் ஆறு முப்பது மணிக்கு வந்து ஆறு நாற்பத்தஞ்சுக்கு புறப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க கிளம்பும் அப்படின்னு டிபார்ட் அப்படின்னா கிளம்புற நேரம் டிபார்ட் அட் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் பிஎம் அப்படின்னா ஆறு நாற்பத்தஞ்சுக்கு கிளம்பும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு பேசஞ்சர் வந்து வென் வில்லட் ரீச் சென்னை வென் வில்லட் ரீச் சென்னை அப்படின்னா சென்னைக்கு எப்போ போய் சேரும் அப்படின்னு கேட்குறாங்க சென்னைக்கு எப்போ போய் ரீச் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதுக்கு டிக்கெட் கிளர்க் வந்து இட் வில் ரீச் பை மார்னிங் செவன் ஏஎம் டுமாரோ இட் வில் ரீச் பை மார்னிங் செவன் ஏஎம் டுமாரோ அதாவது இது காலையில் ஏழு மணிக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க இது காலையில் ஏழு மணிக்கு போய் சேரும் அதுக்கு வந்து ப்ளீஸ் கிவ் ஸ்லீப்பர் கிளாஸ் டிக்கெட் டு சென்னை பிளீஸ் கிவ் ஸ்லீப்பர் கிளாஸ் டிக்கெட் டு சென்னை அதாவது சென்னைக்கு ஒரு ஸ்லீப்பர் கிளாஸ் டிக்கெட் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க சென்னைக்கு ஒரு ஸ்லீப்பர் கிளாஸ் டிக்கெட் கொடுங்க அதுக்கு கிளாக் வந்து சாரி பட் ஆல் தர்ட்ஸ் ஆர் புக்ட் இஃப் யூ வாண்ட் ஐ கேன் ப்ரொவைட் யு ஜென்ரல் டிக்கெட் டிக்கெட் கிளர்க் சொல்கிறாங்க சாரி பட் ஆல் த பேர்த்ஸ் ஆர் புக்கடு இஃப் யூ வாண்ட் ஐ கேன் ப்ரொவைட் யு ஜென்ரல் டிக்கெட் அப்படின்னா சாரி எல்லா பேர்த்தும் வந்து புக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆல் த பேர்த்ஸ் ஆர் புக்குடு அப்படின்னா எல்லா பேர்த்தும் புக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இஃப் யூ வாண்ட் அப்படின்னா உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு வேணும்னு ஐ கேன் ப்ரொவைட் யூ ஜென்ரல் டிக்கெட் அப்படின்னா ஜென்ரல் டிக்கெட் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜென்ரல் டிக்கெட் தரேன் அப்படின்னு ஸோ அதுக்கு பேசஞ்சர் வந்து ஓகே கிவ் மி அ டிக்கெட் வாட் இஸ் அ ஃபேர் அப்படின்னா சரி எனக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க கட்டணம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதுக்கு டிக்கெட் கொடுக்குறவங்க சொல்கிறாங்க ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் அப்படின்னு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் அதாவது நூற்றி ஐம்பது ரூபாய் ஸோ அதுக்கு பேசஞ்சர் வந்து சொல்கிறாங்க ஐ டோன்ட் ஹேவ் ஃபிஃப்டி ருபீஸ் சேஞ்ச் ஐ டோன்ட் ஹேவ் ஃபிஃப்டி ருபீஸ் சேஞ்ச் அப்படின்னா என்கிட்ட ஐம்பது ரூபாய்க்கு சேஞ்ச் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்கிட்ட ஐம்பது ரூபாய்க்கு சேஞ்ச் இல்லை ஸோ அதுக்கு டிக்கெட் கிளர்க் வந்து தட்ஸ் ஓகே ஐ வில் கிவ் த சேஞ்ச் தட்ஸ் ஓகே ஐ வில் கிவ் த சேஞ்ச் ஹியர் ப்ளீஸ் டேக் த டிக்கெட் ப்ளீஸ் டேக் த டிக்கெட் அப்படின்னா ஸோ ஃபுல் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா தட்ஸ் ஓகே அப்படின்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறது ஐ வில் கிவ் த சேஞ்ச் ஐ வில் கிவ் த சேஞ்ச் அப்படின்னா நான் சேஞ்ச் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஹியர் அப்படின்னா இந்தாங்க ப்ளீஸ் டேக் த டிக்கெட் அப்படின்னா டிக்கெட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு பேசஞ்சர் ஆன் விச் பிளாட்ஃபார்ம் த சென்னை எக்ஸ்பிரஸ் அரை ஆன் விச் பிளாட்ஃபார்ம் த சென்னை எக்ஸ்பிரஸ் அரை அப்படின்னா சென்னை எக்ஸ்பிரஸ் எந்த பிளாட்ஃபார்மில் வரும் அப்படின்னு கேட்குறாங்க சென்னை எக்ஸ்பிரஸ் எந்த பிளாட்ஃபார்மில் வரும் விச் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா எந்த பிளாட்ஃபார்ம் ஸோ அதுக்கு டிக்கெட் கிளர்க் வந்து ஆன் த தேர்ட் பிளாட்ஃபார்ம் ப்ளீஸ் கோ சூன் இட் வில் அரைவ் இன் டென் மினிட்ஸ் ப்ளீஸ் கோ சூன் இட் வில் அரைவ் இன் டென் மினிட்ஸ் ஆன் த தேர்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா மூணாவது பிளாட்ஃபார்மில் ப்ளீஸ் கோ சூன் அப்படின்னா சீக்கிரமா போங்க அப்படின்னு சொல்றாங்க பத்து நிமிஷத்துல வரும் அப்படின்னு இட் வில் அரைவ் இன் டென் மினிட்ஸ் அப்படின்னா பத்து நிமிஷத்துல வரும் அதுக்கு பேசஞ்சர் வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க தேங்க்ஸ் நன்றி ஜென்ரல் ஸ்டோர்ல நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் தான் கஸ்டமருக்கும் ஷாப் கீப்பருக்கும் நடக்கிற கான்வர்சேஷன் வாடிக்கையாளருக்கும் கடைக்காரருக்கும் நடக்கிற கான்வர்சேஷன் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நம்ம வீடியோக்களை போகலாம் ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமர் கேட்குறாங்க ஐ வாண்ட் ஒன் சந்திரிகா சூப் ஹவு மச் ஐ வாண்ட் ஒன் சந்திரிகா சூப் ஹவு மச் ஸோ ஐ வாண்ட் அப்படின்னா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க சந்திரிகா சூப்பு எவ்வளோ ஹவு மச் அப்படின்னா எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இந்த ஃபுல் சென்டென்ஸ் வந்து எனக்கு ஒரு சந்திரிகா சூப் வேணும் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதுக்கு ஷாப்கீப்பர் வந்து டென் ருபீஸ் டென் ருபீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க வாட் எல்ஸ் டூ யூ வாண்ட் வாட் எல்ஸ் டூ யூ வாண்ட் அப்படின்னா பத்து ரூபாய் டென் ருபீஸ் அப்படின்னா பத்து ரூபாய் வேறு என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க வாட் எல்ஸ் டு யூ வாண்ட் அப்படின்னா வேறு என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதுக்கு கஸ்டமர் வந்து டு யூ ஹேவ் ரிஃபைன்ட் ஆயில் டு யூ ஹாவ் ரிஃபைண்ட் ஆயில் அப்படின்னா உங்கள் கிட்ட ரிஃபைண்ட் ஆயில் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க உங்கள் கிட்ட ரிஃபைண்ட் ஆயில் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதுக்கு கடைக்காரர் வந்து எஸ் விச் ஒன் டி யூ வாண்ட் எஸ் விச் ஒன் டி யூ வாண்ட் அப்படின்னா ஆமாம் உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் உங்களுக்கு எது வேணும் ஸோ அதுக்கு கஸ்டமர் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் ஒன் லிட்டர் அண்ட் சுகர் ஒன் கேஜி சன்ஃப்ளவர் ஆயில் ஒன் லிட்டர் அண்ட் சுகர் ஒன் கேஜி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு லிட்டர் அப்புறம் சர்க்கரை ஒரு கிலோ அப்படின்னு சொல்கிறாங்க சுகர் அப்படின்னா சர்க்கரை ஒன் கேஜி அப்படின்னா ஒரு கிலோ ஸோ அதுக்கு கடைக்காரர் ஷாப் கீப்பர் வந்து சொல்கிறாங்க ஹியர் இஸ் யுவர் சன்ஃப்ளவர் ஆயில் அப்படின்னா இந்த அங்கா சன்ஃபிளவர் ஆயில் அப்படின்னு சொல்கிறாங்க சுகர் இஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக் சுகர் இஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக் யூ வில் கெட் இட் டுமாரோ யூ வில் கெட் இட் டுமாரோ அப்படின்னா சர்க்கரை இப்போ ஸ்டாக் இல்லை அப்படின்னா சுகர் இஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படின்னா சர்க்கரை இப்போ ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க யூ வில் கெட் இட் டுமாரோ யூ வில் கெட் இட் டுமாரோ அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு நாளைக்கு கிடைக்கும் ஸோ அதுக்கு கஸ்டமர் வந்து ஓகே கியூமியா குட் ஷாம்பூ அப்படின்னு சொல்கிறாங்க சரி எனக்கு ஒரு நல்ல ஷாம்பு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி எனக்கு ஒரு நல்ல ஷாம்பு கொடுங்க ஸோ அதுக்கு கடைக்காரர் வந்து விச் ஒன் டு யூ வாண்ட் விச் ஒன் டு யூ வாண்ட் ஷுட் ஐ கிவ் திஸ் ஹெர்பல் ஷாம்பு ஷுட் ஐ கிவ் திஸ் ஹெர்பல் ஷாம்பு அப்படின்னு கேட்குறாங்க உங்களுக்கு எது வேணும் விச் ஒன் டு யூ வாண்ட் அப்படின்னா உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு கேட்குறாங்க ஷுட் ஐ கிவ் திஸ் ஹெர்பல் ஷாம்பு அப்படின்னா இந்த ஹெர்பல் ஷாம்பு கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதுக்கு கஸ்டமர் வந்து வாட் இஸ் த ப்ரைஸ் அப்படின்னு கேட்குறாங்க வாட் இஸ் த ப்ரைஸ் அப்படின்னா விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க என்ன விலை அப்படின்னு ஸோ அதுக்கு ஷாப் கீப்பர் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் அப்படின்னா அறுபத்தஞ்சு ரூபா ஆஃப்டர் ஃபைவ் ருபீஸ் டிஸ்கவுண்ட் இட் வில் காஸ்ட் யூ சிக்ஸ்டி ருபீஸ் இட் வில் காஸ்ட் யூ சிக்ஸ்டி ருபீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஆஃப்டர் ஃபைவ் ருபீஸ் டிஸ்கவுண்ட் அப்படின்னா அஞ்சு ரூபா டிஸ்கவுண்ட் போங்க இட் வில் காஸ்ட் யூ சிக்ஸ்டி ருபீஸ் அப்படின்னா உங்களுக்கு அறுபது ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு கஸ்டமர் ஆல் ரைட் கிவ் மீ ஒன் ஆல் ரைட் கிவ் மீ ஒன் அப்படின்னா சரி எனக்கு ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி எனக்கு ஒன்று கொடுங்க அப்புறம் கிவ் மீ த பில் அப்படின்னு சொல்கிறாங்க கஸ்டமர் வந்து கிவ் மீ த பில் அப்படின்னு சொல்கிறாங்க கிவ் மீ த பில் அப்படின்னா பில் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பில் கொடுங்க ஜென்ரலாக வீட்டுக்குள்ளே நடக்கிற கான்வர்சேஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த கான்வர்சேஷனில் அம்மா பையன் அப்பா இந்த மூணு பேருக்குள்ளே நடக்கிற கான்வர்சேஷன் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அம்மா பேர் கோகி பையன் பேர் அனீஷ் அப்பா பேர் அகர் அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க அனிஷ் அனீஷ் அனிஷ் அப் அப்படின்னா பையனை வந்து எந்திரிக்க சொல்கிறாங்க அனீஷ் எந்திரி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு அனீஷ் பையன் வந்து சொல்கிறான் கியு மீ அனதர் டென் மினிட்ஸ் கியு மீ அனதர் டென் மினிட்ஸ் அப்படின்னா எனக்கு இன்னும் பத்து நிமிஷம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறான் எனக்கு இன்னும் பத்து நிமிஷம் கொடுங்க ஸோ அதுக்கு அம்மா வந்து ஆல்ரெடி இட்ஸ் சிக்ஸ் ஓ கிளாக் ஆல்ரெடி இட்ஸ் சிக்ஸ் ஓ கிளாக் அப்படின்னா ஏற்கனவே மணி ஆறு அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே மணி ஆறு ஸோ அப்படி சொன்னதும் பையன் எந்திரிச்சிடுறான் குட் மார்னிங் மாம் அப்படின்னு சொல்கிறான் குட் மார்னிங் அம்மா அப்படின்னு குட் மார்னிங் கோ அண்ட் ப்ரஷ் யூர் டீத் கோ அண்ட் ப்ரஷ் யுவர் டீத் அப்படின்னு சொல்கிறாங்க குட் மார்னிங் போய் பல் விளக்கு அப்படின்னு சொல்கிறாங்க குட் மார்னிங் போய் பல் விளக்கு அப்படின்னு ஸோ அதுக்கு பையன் வந்து ஃபைவ் மினிட்ஸ் மாம் ஃபைவ் மினிட்ஸ் மாம் அப்படின்னு சொல்கிறான் அஞ்சு நிமிஷம் அம்மா அப்படின்னு சரி அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் அம்மா மறுபடியும் கேட்குறாங்க அனீஷ் வாட் ஆர் யூ டூயிங் அனீஷ் வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது அனீஷ் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அனீஷ் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அம்மா கேட்குறாங்க ஸோ அதுக்கு பையன் வந்து ஐ அம் ப்ரஷிங் மை டீத் ஐ எம் ப்ரஷிங் மை டீத் அப்படின்னு சொல்கிறான் நான் பல் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான் நான் பல் வளர்க்குறேன் ஸோ அதுக்கு அம்மா வந்து தட்ஸ் குட் லெட் மீ ப்ரிப்பேர் காஃபி லெட் மீ ப்ரிப்பேர் காஃபி அப்படின்னு சொல்கிறாங்க தட்ஸ் குட் அப்படின்னு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க லெட் மீ ப்ரிப்பேர் காஃபி அப்படின்னா நான் காஃபி தயார் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் காஃபி தயார் பண்ணுறேன் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க ஸோ இப்போ வந்து பையன் ப்ரஷ் பண்ணிட்டு வந்துட்டான் ஸோ அப்பா அப்போ வந்து கேட்குறாங்க ஹாவ் யூ டன் யுவர் ஹோம் ஒர்க் ஹாவ் யூ டன் யுவர் ஹோம் ஒர்க் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது நீ உன்னோடய ஹோம் ஒர்க்கை முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க நீ உன்னோடய ஹோம் ஒர்க்கை முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதுக்கு பையன் வந்து சொல்கிறா ஐ ஹாவ் டு டூ மை கெமிஸ்ட்ரி ரெக்கார்ட் ஐ ஹாவ் டு டூ மை கெமிஸ்ட்ரி ரெக்கார்ட் அப்படின்னா நான் கெமிஸ்ட்ரி ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான் நான் கெமிஸ்ட்ரி ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு ஸோ அதுக்கு அப்பா வந்து டூ இட் சூன் இட்ஸ் கெட்டிங் லேட் ஃபார் ஸ்கூல் டூ இட் சூன் அப்படின்னா சீக்கிரம் செய் அப்படின்னு சொல்கிறாங்க இட்ஸ் கெட்டிங் லேட் ஃபார் ஸ்கூல் அப்படின்னா ஸ்கூலுக்கு லேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க இட்ஸ் கெட்டிங் லேட் ஃபார் ஸ்கூல் அப்படின்னா ஸ்கூலுக்கு லேட் ஆகுது ஸோ அதுக்கு பையன் வந்து ஐ வில் ஃபினிஷ் இட் within 15 minutes. மினிட்ஸ் ஐ வில் ஃபினிஷ் இட் 15 ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படின்னா நான் பதினஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிடுவேன் அப்படின்னு பையன் சொல்கிறான் நான் பதினஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிடுவேன் அப்படின்னு அம்மா வராங்க அனீஷ் ஹாவியோர் காஃபி அப்படின்னு சொல்கிறாங்க ஹேவ் ஹாவியூர் காஃபி அப்படின்னா அனிஷ் காஃபி சாப்பிடு அப்படின்னா அம்மா சொல்கிறாங்க அனிஷ் காஃபி சாப்பிடு ஸோ அதுக்கு பையன் வந்து எஸ் மாம் அப்படின்னு சொல்கிறான் சரி அம்மா அப்படின்னு ஸோ இப்போ அனீஷ் வந்து சொல்கிறான் பையன் சொல்கிறான் ஐ ஃபினிஷ்டு மை ஹோம் ஒர்க் அப்படின்னு சொல்கிறான் ஐ ஃபினிஷ்ட் மை ஹோம் ஒர்க் அப்படின்னா நான் என்னோடய ஹோம் ஒர்க்கை நான் என்னோடய வீட்டு பாடத்தை முடிச்சிட்டேன் அப்படின்னு பையன் சொல்கிறான் ஸோ அப்பா வந்து ஓகே அனீஷ் கோ அண்ட் டேக் பாத் ஓகே அனீஷ் கோ அன் டேக் பாத் அப்படின்னா சரி அனீஷ் போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அனீஷ் போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க ஸோ இப்போ வந்து அவன் குளிச்சுட்டு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டான் ரெடி ஆகிட்டு சொல்கிறான் பையன் வந்து சொலான் மாம்ாம் ஐம் ரெடி அப்படின்னு சொல்கிறான் மாம் ஐம் ரெடி அப்படின்னா அம்மா நான் ரெடி நான் தயார் அப்படின்னு சொல்கிறான் ஸோ அம்மா வந்து நெக்ஸ்ட்டு சொல்கிறாங்க கமோன் ஹாவ்யூர் பிரேக்ஃபாஸ்ட் கமோன் ஹாவ் யூர் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா வா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு வா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு பையன் வந்து ஓகே மாம் அப்படின்னு சொல்கிறான் சரி அம்மா அப்படின்னு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இப்போ வந்து அப்பா சொல்கிறாங்க யுவர் ஸ்கூல் பஸ் ஹஸ்கம் யுவர் ஸ்கூல் பஸ் ஹஸ்கம் பாய் அப்படின்னு சொல்கிறாங்க உன்னுடைய ஸ்கூல் பஸ் வந்துருச்சு போயிட்டு வா அப்படின்னு உன்னுடைய ஸ்கூல் பஸ் வந்துருச்சு போயிட்டு வா பாய் மம்மி அண்ட் டேடி அப்படின்னு சொல்கிறான் பாய் அம்மா அப்பா அப்படின்னு சொல்கிறான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குலாம் நடக்கிறேன் கான்வர்சேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து கான்வர்சேஷன் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அபவுட் டின்னர் டின்னர் பற்றி வந்து அவங்க கான்வர்சேஷன் பண்ணுறாங்க ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் வந்து ஒய்ஃப் கேட்குறாங்க ஹவ் வாஸ் யுவர் டே அட் த ஆஃபீஸ் ஹவ் வாஸ் யுவர் டே அட் த ஆஃபீஸ் அப்படின்னா ஆஃபீஸில் உங்கள் நாள் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க ஆஃபீஸில் உங்கள் நாள் எப்படி இருந்தது ஸோ அதுக்கு ஹஸ்பண்ட் வந்து இட் வாஸ் த சேம் அஷ்யூஸ்வல் இட் வாஸ் த சேம் அஸ் யூஷுவல் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வழக்கம் போல இருந்தது அப்படின்னு வழக்கம் போல இருந்தது ஸோ அதுக்கு ஒய்ஃப் வந்து யூ சீம் டிஃப்ரெண்ட் டுடே எவ்ரி திங் ஆல் ரைட் யூ சீம் டிஃப்ரெண்ட் டுடே எவ்ரி திங் ஆல் ரைட் அப்படின்னு கேட்குறாங்க யூ சீம் டிஃப்ரெண்ட் டுடே அப்படின்னா நீங்கள் இன்னைக்கு வித்தியாசமாக இருக்கீங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறது எவ்ரி திங் ஆல்ரேட் அப்படின்னா எல்லாம் சரிதானா ஒன்றும் பிரச்சனை இல்லை தானே அப்படின்னு கேட்குற மாதிரி நீங்கள் இன்றைக்கி வித்தியாசமாக இருக்கீங்க எல்லாம் சரிதானா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதுக்கு ஹஸ்பண்ட் வந்து எஸ் எவ்ரி திங் இஸ் ஃபைன் எஸ் எவ்ரி திங் இஸ் ஃபைன் ஐ ஜஸ்ட் ஹேட் அ பிஸி டே அட் த ஆஃபீஸ் ஐ ஜஸ்ட் ஹேட் அ பிஸி டே அட் த ஆஃபீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா எல்லாம் சரி தான் எனக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க எஸ் எவ்ரி திங் இஸ் ஃபைன் அப்படின்னா ஆமாம் எல்லாம் சரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஐ ஜஸ்ட் ஹேட் அ பிஸி டே அட் த ஆஃபீஸ் அப்படின்னா எனக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க சார் அதுக்கு ஒய்ஃப் வந்து ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே சரி அப்படின்னு சார் அதுக்கு ஹஸ்பண்ட் வந்து ஹவ் வாஸ் யுவர் டே ஹவ் வாஸ் யுவர் டே அப்படின்னு கேட்குறாங்க ஹவ் வாஸ் யுவர் டே டிட் யூ டூ எனி திங் இன்ட்ரெஸ்டிங் டுடே அப்படின்னு கேட்குறாங்க ஹவ் வாஸ் யுர் டே அப்படின்னா உன்னோட நாள் எப்படி இருந்தது உன்னுடைய நாள் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க டிட் யூ டூ எனி திங் இன்ட்ரெஸ்டிங் டுடே அப்படின்னு கேட்குறாங்க இன்றைக்கி நீ சுவாரஸ்யமாக அதாவது இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது செஞ்சியா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதுக்கு ஒய்ஃப் வந்து ஐ லேர்ன் யர் நியூ ரெசிபி ஐ லேர்ன் யர் நியூ ரெசிபி ஆன் த இன்டர்நெட் டுடே அப்படின்னா நான் இன்றைக்கி இன்டர்நெட்டில் ஒரு புது ரெசிபி பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அம் திங்கிங் ஆஃப் ட்ரையிங் இட் ஃபார் டின்னர் டுமாரோ அப்படின்னா நான் இன்றைக்கி இன்டர்நெட்டில் ஒரு புது ரெசிபி பார்த்தேன் நாளைக்கு நைட் டின்னருக்கு ட்ரை பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐ லேர்ன் ஏ நியூ ரெசிபி ஆன் த இன்டர்நெட் டுடே அப்படின்னா நான் இன்றைக்கி இன்டர்நெட்டில் ஒரு புது ரெசிபி பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐ எம் திங்கிங் ஆஃப் ட்ரையிங் இட் ஃபார் டின்னர் டுமாரோ அப்படின்னா நாளைக்கு நைட் டின்னருக்கு ட்ரை பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு ஹஸ்பண்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங் ஒட் இஸ் அ ரெசிபி அப்படின்னு கேட்குறாங்க இன்ட்ரெஸ்டிங் ஒட் இஸ் அ ரெசிபி அப்படின்னா என்ன ரெசிபி அப்படின்னு கேட்குறாங்க இன்ட்ரெஸ்டிங் என்ன ரெசிபி அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதுக்கு ஒய்ஃப் வந்து இட்ஸ் ஏ க்ரில்ட் சிக்கன் இட்ஸ் ஏ க்ரில்ட் சிக்கன் ஐ நோ திஸ் இஸ் யுவர் ஃபேவரட் டிஷ் ஸோ ஐ ட்ரை சம்திங் நியூ வித் இட்

ஒன்று ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு ஹஸ்பண்ட் வந்து தட் இஸ் வண்டர்ஃபுல் தட் இஸ் வண்டர்ஃபுல் காண்ட் வெயிட் டு ட்ரை இட் அவுட் தட் இஸ் வண்டர்ஃபுல் காண்ட் வெயிட் டு ட்ரை இட் அவுட் அப்படின்னா அருமை அதாவது வண்டர்ஃபுல் அப்படின்னா அருமை நான் ஆவலா காத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஆவலா காத்திருக்கேன் ஸோ அதுக்கு ஒய்ஃப் வந்து ஐ வில் டெஃபினெட்லி டூ இட் டுமோரோ ஃபார் யூ ஐ வில் டெஃப்னெட்லி டூ இட் டுமோரோ ஃபார் யூ அப்படின்னா நாளைக்கு உங்களுக்காக நிச்சயமா சொல்கிறாங்க நாளைக்கு டுமாரோ அப்படின்னா நாளைக்கு நாளைக்கு உங்களுக்காக நிச்சயமா செய்வேன் அதுக்கு ஹஸ்பண்ட் வந்து ஓகே டியர் அப்படின்னு சொல்றாங்க சரிம்மா அப்படின்னு டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நடக்கிற கான்வர்சேஷன் தான் பார்க்க போறோம் ஸோ இந்த லாக்டவுனில் வந்து ஆன்லைன் போயிட்டு போயிட்டுருக்கு இல்லையா ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோவும் அதான் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிற டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நடக்கக்கூடிய கான்வர்சேஷன் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வந்து டீச்சர் சொல்றாங்க ஒரு மெசேஜ் பண்றாங்க வாட்ஸ்அப்ல தானே பண்ணுவாங்க குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யுவர் ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லிட்டு குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யுவர் ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னா உங்க ஆன்லைன் கிளாஸ் வில் கெட் ஸ்டார்ட் அட் டென் ஓ கிளாக் அப்படின்னா பத்து மணிக்கு ஆரம்பமாகும் அப்படின்னு சொல்றாங்க பத்து மணிக்கு ஆரம்பமாகும் டீச்சர் மறுபடியும் என்ன சொல்றாங்க அப்படின்னா டாபிக் வந்து கொடுத்துடுறாங்க திஸ் இஸ் த டாபிக் ஆஃப் டுடே டிஸ்கஷன் திஸ் இஸ் த டாபிக் ஆஃப் டுடேஸ் டிஸ்கஷன் டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் வந்து என்ன அப்படின்னு அவங்க சொல்றாங்க நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் இதுதான் அப்படின்னு ஒரு டாபிக் சொல்றாங்க பத்து மணி ஆனதும் டீச்சர் வந்துடுறாங்க கம் ஆன்லைன் கனெக்ட் வித் மீ ஹியர் அப்படின்னா ஆன்லைன்ல வாங்க என்னோட கனெக்ட் ஆகுங்க அப்படின்னு சொல்றாங்க ஆன்லைன்ல வாங்க என்னோட கனெக்ட் ஆகுங்க அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க சொல்லிட்டு ஆனதும் குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்பாங்க நான் பேசுறது கேட்குதா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா ஐம் ஐ ஆடிபிள் டு எவ்ரி ஒன் எம் ஐ ஆடிபிள் டு எவ்ரி ஒன் நான் பேசுறது எல்லாருக்கும் கேட்குதா அப்படின்னு கேட்குறாங்க நான் பேசுறது எல்லாருக்கும் கேக்குதா அப்படின்னு கேக்குறாங்க ஸோ அதுல வந்து ரவி அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா மேம் இட்ஸ் ஜாரிங் ஜாரிங் அப்படின்னா சரியா கேட்கல இல்லைன்னா குறை குறன்னு கேக்குது உங்க வாய்ஸ் வந்து பேசும்போது குறை குறனு கேக்குது ஸோ அந்த மாதிரி சரியா கேக்கல அப்படின்னு சொல்றதுக்கு ஜாரிங் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த ரவி அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் சொல்ற மேம் இட்ஸ் ஜாரிங் மேம் சரியா கேக்கல அப்படின்னு சோ அதுக்கு டீச்சர் வந்து இஸ் இட் கிளியர் டு அதர்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க இட் கிளியர் டு அதர்ஸ் அப்படின்னா மற்றவங்களுக்கு தெளிவா கேக்குதா அப்படின்னு கேக்குறாங்க மற்றவங்களுக்கு தெளிவா கேக்குதா அப்படின்னு டீச்சர் கேட்குறாங்க ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஸ் மேம் இட்ஸ் கிளியர் ஃபார் எஸ் அப்படின்னு சொல்றாங்க எஸ் மேம் இட்ஸ் கிளியர் ஃபார் எஸ் அப்படின்னா ஆமா மேம் எங்களுக்கு தெளிவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆமா மேம் எங்களுக்கு தெளிவா இருக்கு ஸோ அதுக்கு டீச்சர் வந்து என்ன சொல்றாங்கன்னா ரவி கிட்ட ரவி யூ மஸ்ட் ஹாவ் சம் நெட்ஒர்க் இஷ்யூ அதர் ஆல் கெட்டிங் ப்ராப்பர்லி ரவி யூ ரவிஸ்ட் ஹாவ் சம் நெட்ஒர்க் இஷ்யூ அப்படின்னா ரவி உன்னோட நெட்ஒர்க்ல ஏதோ பிரச்சனை இருக்கு நெட்ஒர்க் இஷ்யூ அப்படின்னா நெட்ஒர்க்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதர்ஸ் ஆர் கெட்டிங் ப்ராப்பர்லி அதர்ஸ் ஆர் கெட்டிங் ப்ராப்பர்லி அப்படின்னா மற்றவங்களுக்கு சரியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மற்றவங்களுக்கு சரியா இருக்கு அப்படின்னு இப்போ சொல்றாங்க கேட்குறாங்க எல்லார்கிட்டையும் என்னோட ஸ்க்ரீன் தெளிவாக தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு என்னோட ஸ்க்ரீன் தெளிவாக தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஸ் மேம் அப்படின்னு சொல்கிறாங்க எஸ் மேம் அப்படின்னா ஆமாம் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ டீச்சர் வந்து வெயிட் ஃபார் யுல் வெயிட் ஃபார் யுல் லெட் எவ்ரி ஒன் கமன் ஜாயின் த கிளாஸ் வெயிட் ஃபார் யுல் லெட் எவ்ரி ஒன் கமன் ஜாயின் த கிளாஸ் லெட் எவ்ரி ஒன் கமன் ஜாயின் த கிளாஸ் அப்படின்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னு எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க ஸோ மறுபடியும் டீச்சர் சொல்றாங்க ஸ்டூடண்ட்ஸ் ப்ளீஸ் மியூட் யோர் செல்ஃப் டு அவாய்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் மியூட் யுவர் செல்ஃப் டு அவாய்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் மியூட் பண்ணுங்க நோய்ஸ் இல்லாம இருக்கும் ஸோ மியூட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க ஃபோனை வந்து மியூட் பேக்ரவுண்ட் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா அன்மியூட் யுவர் செல் செல்ஃப் ஒன்லி இஃப் யூ டு ஆஸ்க் எனி கொஸ்டின்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் கேட்கணுன்னா மட்டும் அன்மியூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் கேட்கணுன்னா மட்டும் அன்மியூட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் டீச்சர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த கிளாஸ் அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க வாங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க வாங்க ஆரம்பிக்கலாம் So, uh, teacher Sauranga, this topic is very important for the examination. This topic is very important for the examination. Apina. in the topic, exam karrumba mukhiyam. in the topic, exam karrumba mukhiyam. So, now, I am going to share my screen with you. Please have a look. Now, I am going to share my screen with you. Please have a look. Apina. இப்போ நான் உங்களுக்கு என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் எல்லாரும் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க ஐ எம் கோயிங் டு ஷேர் மை ஸ்க்ரீன் வித் யூ அப்படின்னா உங்களுக்கு என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க பிளீஸ் ஹாவ் அ லுக் அப்படின்னா எல்லாரும் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க ஹூஸ் மைக் இஸ் நாட் மியூட்டட் பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ் ஆர் டிஸ்டர்பிங் அப்படின்னு சொல்றாங்க ஹூஸ் மைக் இஸ் நாட் மியூட்டட் பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ் ஆர் டிஸ்டர்பிங் அப்படின்னா அப்படின்னா டீச்சர் என்ன சொன்னாங்க எல்லாரோட மைக்கையும் வந்து மியூட் பண்ணி வைங்க ஏதாவது டவுட்னா மட்டும் அன்மியூட் பண்ணி கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மியூட் பண்ணல ஸோ அதான் கேட்குறாங்க ஹூஸ் மைக் இஸ் நாட் மியூட்டட் பேக் சவுண்ட்ஸ் சவுண்ட் டிஸ்டர்பிங் அப்படின்னு சொல்றாங்க அதாவது யாரோட மைக் மியூட்டில் இல்ல பேக்ரவுண்ட் சவுண்ட் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க பேக்ரவுண்ட் சவுண்ட் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து டேன் ஆன் யுவர் கேமரா ஐ வாண்ட் டு செக் வெதர் யூ ஆர் அட்டன்டிவ் ஆர் நாட் ஐ வாண்ட் டு செக் வெதர் யூ ஆர் அட்டன்டிவ் ஆர் நாட் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது உங்களோட கேமராவை ஆன் பண்ணுங்க நான் செக் பண்ணணும் நீங்கள் கவனமாக இருக்கீங்களா அப்படின்னு உங்கள் கேமராவை ஆன் பண்ணுங்க நான் செக் பண்ணனும் நீங்கள் கவனமாக இருக்கீங்களான்னு அப்படின்னு சொல்கிறாங்க So you the uh, teacher. Students, is this clear to you? Students, is this clear to you, Students, either Unlika clear arkada, Abdina Either are clear, are clear So students Ma'am, could you please repeat this one? Ma'am, could you please repeat this one? I was not getting your voice properly. I was not getting your voice properly, Abrina.

கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நோட்ஸ் சென்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நோட்ஸ் சென்ட் பண்றேன் அண்ட் சென்ட் இட் பேக் டு கரெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க இந்த டாப்பிக்கை நோட் புக்கில் எழுதி எனக்கு சென்ட் பண்ணுங்க நான் கரெக்ஷன் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க நான் சரி பார்க்குறேன் அப்படின்னு ஸோ ஃபைனலாக வந்து கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஓகே காய்ஸ் டைம் டு சே குட் பை அப்படின்னு சொல்றாங்க ஓகே காய்ஸ் கிளாஸ் முடிகிற நேரம் அப்படின்னு சொல்றாங்க கிளாஸ் முடிகிற நேரம் ஸோ டுமாரோ வில் அட் த சேம் டைம் டுமாரோ வில் யூ சி யூ அகெயின் அட் சேம் டைம் அப்படின்னா நாளைக்கு மறுபடியும் இதே நேரத்துக்கு சந்திப்போம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றாங்க தேங்க் யூ மேம் அப்படின்னு சொல்றாங்க தேங்க்யூ மேம் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணுறாங்க அவங்களுக்குள்ளே நடக்கிற கான்வர்சேஷன் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கான்வர்சேஷன் பிட்வீன் டூ ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங் அட்வரி எ லாங் டைம் ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னேன் இல்லையா அவங்களோட பேர் வந்து கவிதா காவியா ஸோ ஃபஸ்ட்டு கவிதா வந்து சொல்கிறாங்க ஹலோ கவிதா ஹவ் ஆர் யூ இட்ஸ் பின் ஏ லாங் டைம் சின்ஸ் வி ஹாவ் மெட் இட்ஸ் பின் ஏ லாங் டைம் சின்ஸ் வி ஹேவ் மெட் அப்படின்னா ஹலோ கவிதா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஹவர் யூ அப்படின்னா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க நம்ம சந்திச்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இட்ஸ் பின் ஏ லாங் டைம் சின்ஸ் வி ஹவ் மெட் அப்படின்னா நம்ம சந்திச்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு காவியா வந்து ஓ ஹாய் கவிதா ஐ ஆம் டூயிங் குட் வாட் அபவுட் யூ அப்படின்னு கேட்குறாங்க ஐ எம் டூயிங் குட் வாட் அபவுட் யூ அப்படின்னா அவங்கள வந்து ஹாய் கவிதா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாங்க நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதுக்கு கவிதா வந்து ஐம் ஃபைன் டூ ஐம் ஃபைன் டூ ஸோ வேர் ஆர் யூ ஒர்க்கிங் ரைட் நவ் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா நான் நல்லா இருக்கேன் நீ இப்போது எங்கே வேலை பார்க்குற அப்படின்னு கேட்குறாங்க வேர் ஆர் யூ ஒர்க்கிங் ரைட் நவ் அப்படின்னா நீ இப்போ எங்கே வேலை பார்க்குற அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதுக்கு காவ்யா வந்து ஐ எம் ஒர்க்கிங் இன் யர் சாஃப்ட்வேர் கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறேன் ஐ எம் ஒர்க்கிங் இன் இயர் சாஃப்ட்வேர் கம்பெனி ஸோ அது கவிதா வந்து ஓ ரியாலி தட்ஸ் கிரேட் வாட் இஸ் யுவர் போஸ்ட் தேர் ஓ ரியாலி தட்ஸ் கிரேட் வாட் இஸ் யுவர் போஸ்ட் தேர் அப்படின்னா ஓ அப்படியா நல்லது அங்கே உன்னோட போஸ்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க என்ன போஸ்ட்லாம் இருக்குது அப்படின்னு ஸோ இது காவ்யா வந்து ஐ எம் ஒர்க்கிங் அஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஐ எம் ஒர்க்கிங் அஸ் ஏ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு கவிதா வந்து தட்ஸ் ரியலி நைஸ் டு ஹியர் தட்ஸ் ரியலி நைஸ் டு ஹியர் அப்படின்னா கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க காவ்யா வந்து தேங்க்ஸ் கவிதா ஸோ வாட் ஆர் யூ அப் நவ டேஸ் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது தேங்க்ஸ் கவிதா அப்படின்னு சொல்லிவிட்டு எப்போல்லாம் நீ என்ன செய்கிற அப்படின்னு கேட்குறாங்க நவடேஸ் அப்படின்னா எப்போல்லாம் கவிதா வந்து ஆர்மிய ட்ராவல் பிளாகர் ஐம்ய ட்ராவல் பிளாகர் அப்படின்னா நான் ஒரு பயணப்பதிவர் அதாவது ட்ராவல் பண்ணி அதை ஒரு பிளாக போடுறது பிளாக் பண்ணுறது ஆர்மிய ட்ராவல் பிளாகர் ஐ யூஸ்டு டு ட்ராவல் டு டிஃப்ரெண்ட் பிளேசஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோர் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் டு ரைட் இன் மை பிளாக் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃபுல் சண்டன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஒரு பயணப்பதிவர் அதாவது ட்ராவல் பிளாகர் நான் டிஃப்ரெண்ட் இடத்துக்கு போய் பல்வேறு கலாச்சாரங்களையும் உணவு வகைகளையும் ஆராய்ஞ்சு பிளாக் எழுதுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஒரு பயணப்பதிவர் அதாவது ட்ராவல் பிளாகர் நான் டிஃப்ரெண்ட்டான இடத்துக்கு போய் பல்வேறு கலாச்சாரங்களையும் அப்புறம் வந்து அந்த உணவு வழக்கங்களையும் ஆறஞ்சு பிளாக் எழுதுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு காவியா வந்து வாவ் தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் யூ ஆர் டூயிங் எ கிரேட் ஜாப் லெட்டிங் பீப்புள் நவ் அபவுட் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் வவ் தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் யூ ஆர் டூயிங் எ கிரேட் ஜாப் பை லெட்டிங் பீப்புள் நவ் அபவுட் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு உலகத்தில் இருக்கிற பகுதியை பற்றி மக்களுக்கு தெரியப்படுத்துகிற சிறந்த வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தேங்க்ஸ் காவியா அப்படின்னு கவிதா சொல்கிறாங்க தேங்க்ஸ் காவ்யா ஸோ அது காவ்யா வந்து ஹே ஒய் டோன்ட் யூ ஜாயின் மீ அண்ட் மை ஃபேமிலி ஃபார் டுமாரோஸ் லன்ச் தே வில் ஆல்சோ பி ஹாப்பி டு சி யூ ஸோ ஃபோர் சென்டென்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஹே நாளைக்கு லஞ்சுக்கு என் கூடவும் என் ஃபேமிலி கூடவும் ஜாயின் பண்ணலாம் அவங்க உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது கவிதா வந்து ஆக்சுவலி தட்ஸ் கிரேட் ஐடியா ஐ உட் லவ் டு மீட் தம் நல்ல யோசனை நானும் அவங்கள பார்க்க விரும்புகிறேன் நல்ல யோசனை நானும் அவங்கள பார்க்க விரும்புகிறேன் ஸோ அதுக்கு காவ்யா வந்து ஸோ இட்ஸ் டிசைடட் கம் டு மை ஹோம் டுமாரோ ஒன் பிஎம் வில் யூ சி தென் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஸோ முடிவு பண்ணியாச்சு நாளைக்கு ஒரு மணிக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துடும் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே காவ்யா ஸோ யூ டுமாரோ தென் அப்படின்னு சொல்கிறாங்க சரி காவியா நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ரோலிங் எண்ணிய கோர்ஸ் ஒரு இங்கிலீஷ் கன்வர்சேஷன் தான் பார்க்க போகிறோம் என்ரோலிங் எண்ணிய கோர்ஸ் அப்படின்னா ஒரு கோர்ஸில் வந்து சேர போகிறாங்க என்ரோலிங் எண்ணிய கோர்ஸ் அப்படின்னா ஒரு பாடத்திட்டத்தில் சேருதல் ஸ்டூடெண்ட்டுக்கும் ரிசப்ஷனில் இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட்டுக்கும் நடக்கிற கான்வர்சேஷன் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட் கேட்குறாங்க ஹலோ ஐ நீட் டு என்ரோல் இன் இன்ஏ கோர்ஸ் ஹலோ ஐ நீட் டு என்ரோல் இன் இன்எ கோர்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹலோ சொல்லிவிட்டு ஐ நீட் டு என்ரோல் இன் இன்எ கோர்ஸ் அப்படின்னா நான் ஒரு கோர்ஸில் சேரணும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஒரு கோர்ஸில் சேரணும் ஸோ அதுக்கு ரிசப்ஷனிஸ்ட் சொல்கிறாங்க வாட் கோர்ஸ் உட் யூ லைக் டு டேக் வாட் கோர்ஸ் உட் யூ லைக் டு டேக் அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் எந்த கோர்ஸ் எடுக்க விரும்புகிறீங்க நீங்கள் எந்த கோர்ஸ் எடுக்க விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதுக்கு ஸ்டூடெண்ட் வந்தேன் ஐ வாண்ட் டு டேக் ஃபேஷன் டிசைனிங் ஐ வாண்ட் டு டேக் ஃபேஷன் டிசைனிங் அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஃபேஷன் டிசைனிங் எடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு ரிசப்ஷனிஸ்ட்டு சொல்கிறாங்க பட் தெர் இஸ் ஒன்லி ஒன் சீட் அவைலபிள் நவு ஹவு சூன் கேன் யூ ஜாயின் அப்படின்னு கேட்குறாங்க வெல் அப்படின்னா சரி அப்படின்னு சொல்கிறாங்க பட் தெர் இஸ் ஒன்லி ஒன் சீட் அவைலபிள் நவு அப்படின்னா ஒரே ஒரு சீட்டு தான் இப்போது அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஹவு சூன் கேன் யூ ஜாயின் அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் உங்களால் செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இந்த ஃபுல் சென்டென்ஸ் வந்து சரி ஆனால் ஒரே ஒரு சீட்டு தான் இப்போ இருக்கா எவ்வளோ சீக்கிரம் உங்களால் செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதுக்கு ஸ்டூடெண்ட் வந்து ஐ வாண்ட் டு ஜாயின் டுடே இட் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க ஐ வாண்ட் டு ஜாயின் டுடே இட் செல்ஃப் கேன் யூ டெல் மீ வாட் டேஸ் த கிளாஸஸ் ஆர் ஆன் கேன் யூ டெல் மீ வாட் டேஸ் த கிளாஸஸ் ஆர் ஆன் அப்படின்னா ஸோ so ஃபுல் sentence வந்து நான் இன்னிக்கே சேர விரும்புகிறேன் நான் இன்னிக்கே சேர விரும்புகிறேன் Classes எந்த நாட்கள்லாம் இருக்குன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க Classes எந்த நாட்கள்லாம் இருக்குன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதுக்கு ரிசப்ஷனிஸ்ட் சொல்கிறாங்க Classes ஆர் ஆன் டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே ஃப்ரம் டூ பிஎம் டு ஃபோர் பிஎம் அப்படின்னு சொல்கிறாங்க கிளாஸஸ் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமை மதியம் ரெண்டு முதல் நாலு மணி வரை அப்படின்னு சொல்கிறாங்க டூ டு ஃபோர் அப்படின்னா ரெண்டு டூ நாலு அப்படின்னு சொல்கிறாங்க டியூஸ்டே அப்படின்னா செவ்வாய் தேர்ஸ்டே அப்படின்னா வியாழக்கிழமை பிஎம் அப்படின்னா மதியம் ஸோ அதுக்கு ஸ்டூடெண்ட் வந்து ஹவு மச் இஸ் த கோர்ஸ் ஃபீ ஹவு மச் இஸ் த கோர்ஸ் ஃபீ அண்ட் ஹவு லாங் இஸ் த கோர்ஸ் டியூரேஷன் ஹவு மச் இஸ் த கோர்ஸ் ஃபீ ஹவு லாங் இஸ் த கோர்ஸ் டியூரேஷன் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது கோர்ஸ் ஃபீ எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க ஹவு மச் இஸ் த கோர்ஸ் ஃபீ அப்படின்னா கோர்ஸுக்கான பணம் கோர்ஸ் ஃபீ எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் ஹவு லாங் இஸ் த கோர்ஸ் டியூரேஷன் அப்படின்னா அப்புறம் கோர்ஸ் எவ்வளோ நாள் அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் கோர்ஸ் எவ்வளோ நாள் அப்படின்னு ஸோ அதுக்கு ரிசப்ஷனிஸ்ட்டு சொல்கிறாங்க த டோட்டல் ஃபீஸ் இஸ் டென் தௌசண்ட் அண்ட் த டியூரேஷன் ஆஃப் த கோர்ஸ் இஸ் சிக்ஸ் மந்த்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க the total fees is 10000 and the duration of the course is 6 months அப்படினு சொல்றாங்க மொத்த ஃபீஸ் பத்தாயிரம் கோர்ஸ் டியூரேஷன் ஆறு மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க டோட்டல் ஃபீஸ் அப்படின்னா மொத்த ஃபீஸ் மொத்த பணம் பத்தாயிரம் அப்படின்னு சொல்கிறாங்க கோர்ஸ் டியூரேஷன் ஆறு மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு ஸ்டூடெண்ட் வந்து ஓகே ஐ கேன் பே த ஃபீ இன் டூ இன்ஸ்டால்மெண்ட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க ஓகே ஐ கேன் பே த ஃபீ இன் டூ இன்ஸ்டால்மெண்ட்ஸ் அப்படின்னா சரி நான் ஃபீஸை ரெண்டு தடவையாக கட்டலாமா அப்படின்னு கேட்குறாங்க சரி நான் ஃபீஸை ரெண்டு தடவையாக கட்டலாமா ஸோ அதுக்கு ரிசப்ஷனிஸ்ட்டு சொல்கிறாங்க எஸ் யூ கேன் பே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் த ஃபீ டூரிங் த ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் தென் யூ கேன் பே த ரெஸ்ட் ஆஃப்டர் த்ரீ மந்த்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் தென் யூ கேன் பே த ரெஸ்ட் ஆஃப்டர் த்ரீ மந்த்ஸ் அதாவது ஆமாம் நீங்கள் செயறும்போது ஐம்பது சதவீதம் கட்டலாம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கட்டலாம் அப்புறம் மூணு மாதம் கழித்து மீத பணம் கட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மூணு மாதம் கழித்து மீத பணம் கட்டலாம் தென் யூ கேன் பேக் த ரெஸ்ட் ஆஃப்டர் த்ரீ மந்த்ஸ் அப்படின்னா மூணு மாதம் கழித்து பணம் கட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு ஸ்டூடெண்ட் வந்து ஓகே தென் ஐ ஹாவ் த மணி நவ் ப்ளீஸ் சைன் மீ அப் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே தென் ஐ ஹேவ் த மணி நௌ ப்ளீஸ் சைன் மீ அப் அப்படின்னா அப்போ சரி என்கிட்ட இப்போ பணம் இருக்கு என்ன சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது சரி என்கிட்ட இப்போ பணம் இருக்கு என்ன சேர்த்துக்கோங்க மீ அப் அப்படின்னா என்ன சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது ரிசப்ஷனிஸ்ட் வந்து வெரி வெல் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப நல்லது அப்படின்னு ஃபோன் கான்வர்சேஷன் பிட்வீன் டூ ஃப்ரெண்ட்ஸ் பிளானிங் டு கோ ஃபார் அ மூவி அதாவது ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபோனில் பேசிக்கிறாங்க படத்துக்கு போகிறத பற்றி ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு ஃண்ட்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா ஸோ ஒருத்தரோட பேர் வந்து ராம் இன்னொருத்தரோட பேர் வந்து ஷாம் ஸோ ஃபஸ்ட்டு ராம் சொல்கிறாங்க ஹே ஷாம் தெர் இஸ் எ நியூ மூவி ரிலீஸிங் டுமாரோ ஐ எம் பிளானிங் டு கோ டி யூ வாண்ட் டு ஜாயின் ஹே ஷாம் தெர் இஸ் எ நியூ மூவி ரிலீஸிங் டுமாரோ ஐ எம் பிளானிங் டு கோ டி யூ வாண்ட் டு ஜாயின் டுமாரோ அப்படின்னா நாளைக்கு நியூ மூவி அப்படின்னா படம் ரிலீசிங் அப்படின்னா ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க நான் போகலான்னு இருக்கேன் ஐ ஐஎம் பிளானிங் டு கோ அப்படின்னா நான் போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது டு யூ வாண்ட் டு ஜாயின் அப்படின்னா நீயும் வரியா நீயும் ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறது ஸோ அதுக்கு ஷாம் வந்து ஷியூர் ராம் பட் வாட் மூவி இஸ் இட் அ தமிழ் மூவி ஆர் ஏ ஹாலிவுட் மூவி இசிட்ட தமிழ் மூவி ஆர் ஹாலிவுட் மூவி அப்படின்னு கேட்குறாங்க ஷியோர் அப்படின்னா நிச்சயமா அப்படின்னு சொல்கிறது பட் வாட் மூவி அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் என்ன படம் அப்படின்னு கேட்குறாங்க தமிழ் படமா இல்லை ஹாலிவுட் படமா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதுக்கு ராம் வந்து ஹாலிவுட் மூவின்னு சொல்கிறாங்க ஹாலிவுட் படம்தான் அப்படின்னு ஸோ அதுக்கு ஷாம் வந்து மூவி நேம் விச் ஆக்ட்ரஸ் மூவி அப்படின்னு கேட்குறாங்க மூவி நேம் விச் ஆக்ட்ரஸ் மூவி அப்படின்னு மூவி நேம் அப்படின்னா படம் பேர் அப்படின்னு கேட்குறாங்க விச் ஆக்ட்ரஸ் மூவி அப்படின்னா எந்த நடிகரோட படம் அப்படின்னு கேட்குறாங்க எந்த நடிகரோட படம் ஸோ அதுக்கு ராம் வந்து டாம் க்ரூஸஸ் மூவி மிஷன் இம்பாசிபிள் செவன் டாம் க்ரூசஸ் மூவி மிஷன் இம்பாசிபிள் செவன் டாம் க்ரூஷஸோட படம் மிஷன் இம்பாசிபிள் செவன் அப்படின்னு ஸோ அதுக்கு ஷாம் வந்து சூப்பர் ராம் ஹாவ் யூ புக் த டிக்கெட் அப்படின்னு கேட்குறாங்க சூப்பர் ராம் டிக்கெட் புக் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க ஹாவ் யூ புக் த டிக்கெட் அப்படின்னா டிக்கெட் புக் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதுக்கு ராம் வந்து நாட் எட் புக் நாட் எட் புக் ஷாம் ஐ வாண்ட் டு கன்ஃபார்ம் வித் யூ பிஃபோர் புக்கிங் இட் ஐ ஒன்ட் டு கன்ஃபார்ம் வித் யூ பிஃபோர் புக்கிங் இட் அப்படின்னு சொல்கிறாங்க நாட் எட் புக்டு அப்படின்னா இன்னும் புக் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க ஐ வாண்ட் டு கன்ஃபார்ம் வித் யூ பிஃபோர் புக்கிங் இட் அப்படின்னு சொல்கிறாங்க புக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணலான்னு தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஷாம் வந்து ஓகே ராம் பட் டோன்ட் புக் த டிக்கெட் ரைட் நான் வி வில் கோ டு த தியேட்டர் அண்ட் பை த டிக்கெட்ஸ் டேரக்ட்லி தேட் ஓகே ராம் பட் டோன்ட் புக் த டிக்கெட் ரைட் நவ் வி வில் கோ டு தியேட்டர் அண்ட் பை த டிக்கெட்ஸ் டைரக்ட்லி தேர் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ராம் ஆனால் டிக்கெட் எப்போ புக் பண்ண வேணாம் தேட்டருக்கு போய் அங்கே டிக்கெட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ராம் ஓகே ராம் அப்படின்னா சரி ராம் பட் டோன்ட் புக் த டிக்கெட் ரைட் நவ் அப்படின்னா எப்போது டிக்கெட் புக் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க வி வில் கோ டு த தேட்டர் அண்ட் பை த டிக்கெட்ஸ் டைரக்ட்லி தேர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம தேட்டருக்கு போய் அங்கே டிக்கெட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு ராம் வந்து நோ ப்ராப்ளம் ராம் வி வில் டூ த சீன் வென் ஷால் வி மீட் தென் நோ ப்ராப்ளம் ராம் வி வில் டூ த சீன் வென் ஷால் வி மீட் தென் ஒன்றும் பிரச்சனை இல்லை ராம் நம்ம அப்படியே செய்வோம் எப்போ நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க எப்போ நம்ம மீட் பண்ணலாம் வென் ஷால் வி மீட் தென் அப்படின்னு கேட்குறாங்க எப்போ நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு சோதுக்கு ஷாம் வந்து ஐ வில் கம் டு யுவர் ஹோம் பை ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி டுடே இஸ் ஜட் ஃபைன் ஃபார் யூ ஐ வில் கம் டு யுவர் ஹோம் பை ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி டுடே இஸ் தட் ஃபைன் ஃபார் யூ அப்படின்னு கேட்குறாங்க நான் இன்னைக்கு அஞ்சரை மணிக்கு உங்கள் வீட்டுக்கு வரேன் உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க இஸ் தட் ஃபைன் ஃபார் யூ அப்படின்னா உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க ஐ வில் கம் டு யுவர் ஹோம் பை ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி டுடே இஸ் ஜட் ஃபைன் ஃபார் யூ அப்படின்னா நான் இன்னைக்கு அஞ்சரை மணிக்கு உங்கள் வீட்டுக்கு வரேன் உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதுக்கு ராம் வந்து ஓகே ராம் வி வில் மீட் டுடே ஈவினிங் டென் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சரி ராம் நம்ம ஈவினிங் மீட் பண்ணுவோம் அப்படின்னு ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் வந்து கான்வர்சேஷன் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்